எந்திரனில் தொல்காப்பியர் பாடல். தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கலாம், 5000 வருஷம் பழமையான தொல்காப்பியத்திற்கும் இப்போ எடுக்கப்பட்ட அதுவும் அதிநவீன அறிவியல் கண்டுபிடிப்பான செயற்கை நுண்ணறிவு பற்றிய படத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வாங்குங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்திரன் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆசாரக்கோவை நூலை பற்றி நம்ம போன காணொலியில் பார்த்தோம் இல்லையா. அதே போல தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தின் ஒரு பாடலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட தொடர்புபடுத்தி ஒரு காட்சி அமைச்சிருப்பார் நம்ம இயக்குனர். இந்திரன் திரைப்படத்தில் கதை, திரைக்கதை, வசனங்களில் அமரர் எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களின் பங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நுணுக்கமான பல விஷயங்கள் நமக்கு அந்த படத்தில் கிடைச்சிது. இந்திரனில் ஒரு காட்சியில் சந்தானம், கருணாஸ் இருவரும் மது அருந்தி கொண்டே சிட்டிரூபாவை கிண்டலடித்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அவங்க, நாங்கள் தண்ணி அடிப்போம், கறி சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு வாந்தி எடுப்போம், சிகரெட் கூட குடிப்போம், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவோம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், அதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது, மனிதர்களுக்கும் எந்திரத்திற்கும் இவ்வளோதான் வித்தியாசமா? நீங்கள் சொன்ன இந்த காரியத்தை நானும் பண்ணால் எந்திர மனிதன் ஆகிடுவேனா? இதற்கான வசதிகள் எந்திர மனிதத்திற்கு செஞ்சு கொடுத்தா நாங்கள் மனித இனத்தோடு சேர்ந்து விடுவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த எந்திரம் கேள்வி கேட்கும் இல்லைங்களா. நான் பார்க்கிற பல விஷயங்களிலிருந்து குழந்தையை போல கத்திக்கிற அந்த எந்திரம் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கும், நீங்கள் மனிதத்திற்கும் எந்திரத்திற்கும் இதுதான் வித்தியாசம்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழுக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியர் வேற சொல்லியிருக்காரே அப்படின்னு அவங்கக்கிட்ட திருப்பி சொல்லும். இந்த காட்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும். உயர்தின என்மனார் மக்கச்சுட்டு அக்ரிணை என்மனார் அவர் அளப்பிறவே, ஆயிரு தினையின் இசைக்குமன சொல்லே, தொல்காப்பியம் 486வது பாடல். தமிழில் திணை என்பதற்கு வகை பிரிவு என்பது பொருள். திணை இருவகைப்படுங்க, அது உயர்திணை அக்ரிதிணை. உயர்திணை மனிதர்களை குறிக்கும் சொல் உயர்திணையாகும். அது எந்த மனிதராக வேணா இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிறவரும் இருக்கலாம், ஏன் சென்டினல் தீவில் வாங்குற பழங்குடியினாரவும் இருக்கலாம். கடவுளர்கள், தேவர்கள், மனிதர்களை குறிக்கக்கூடிய சொல் உயர்துணை. இவங்க எல்லாமே உயர்திணை அப்படிங்கிற திணையில் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லுங்க தொல்காப்பியர் சொல்கிறாரு. அக்ரிணை மனிதர்கள், கடவுளர்கள், தேவர்கள் இல்லாத உயிருள்ள, உயிரற்ற, உணர்ச்சியுள்ள, உணர்ச்சியற்ற அனைத்துமே அக்ரிணைகள். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தாவரத்துக்கு உயிர் இருக்குது ஆனால் அது அசைய முடியாது. அதே நேரத்தில் யானைக்கு உயிர் இருக்குது, அசையும், பேச முடியாது. மேஜைக்கு உயிர் இல்லை. கணினிக்கு சிந்திக்க தெரிஞ்சாலும் அதுக்கு உயிருங்கிற மனிதனுக்கு இருக்கிற அந்த சூட்சும சக்தி இல்லை. இது எல்லாமே அக்ரிணையில் தான் வரும் அப்படிங்கிறாரு தொல்காப்பியர். தொல்காப்பியர் உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் இந்த வித்தியாசத்தை சொல்கிறாரு. நீங்கள் இந்த டேபிளில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு குடித்து செரிமானம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு எந்திரம் மனிதனை கேள்வி கேட்கும். அந்த இடத்தில் எந்திரம் சரியாக சிந்திக்க தொடங்குதுங்க. நிறைய பேருக்கு தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருக்கிறதே கூட இப்போ தெரியாது. இதுபோல் பல அரிய நூல்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்ட வரலாறு நிறைய இருக்குது. சரி, அதை விடுங்க, அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம்.